இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் டயபெட்டிஸ் அண்ட் ஸ்லீப். எப்படியெல்லாம் டயபெட்டிஸ் ஸ்லீப்பை டிஸ்டர்ப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம், அதே மாதிரி டிஸ்டர்ப் ஸ்லீப் எப்படி டயபெட்டிஸை வருதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிஸ்டர்ப் ஸ்லீப் எப்படி டயபெட்டிஸை வருதுன்னு ஒரு ப்ரீஃபாக பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு பேர்ட்ஸ் வியூனால ஸ்லீப்பை பற்றி கொஞ்சம் ஜென்ரலாக பார்க்கலாம். ஸ்லீப் பொதுவாக ரெண்டு சைக்கிள் சொல்லுவாங்க, அதில் நான் ரெம் ஸ்லீப் ரெம் ஸ்லீப்னு ரெண்டு சைக்கிள் நடக்கும். இந்த சைக்கிள் எல்லாமே ஒரு 90 மினிட்ஸ் டியூரேஷன் தான் நடக்கும். இது எல்லா மனுஷங்களுக்கும் இந்த சைக்கிள் கீப் ஆன் ரிப்பீட்டிங். இதெல்லாம் அந்த சைக்கிள் நடந்தால் மட்டும்தான் உங்களோட மெமரி கன்சால்டேஷன் எல்லாமே அந்த ப்ராசஸ் பிரெயின் உங்களுக்கு அந்த ஆக்டிவேஷன் ப்ராசஸ் எல்லாமே உங்களுக்கு ஸ்லீப்பில் நடக்கும். அது ரொம்ப டீப்பாக போக தேவையில்லை. இதுக்கப்புறம் அடுத்த ஸ்லீப்புன்னு கேட்டால் எவ்வளோ நேரம் ஒரு மனுஷன் தூங்கணும்னு கேட்பீங்க. ஃபர்ஸ்ட் பெரியவங்களை பொறுத்த வரைக்கும் மோர் தென் 55 to 60 இயர்ஸ் மேலே இருக்கிறவங்களுக்கு குறைஞ்சபட்சம் 6.5 to 9 hours கண்டிப்பாக ஒரு சவுண்ட் ஸ்லீப் தேவை. அதே மாதிரி அடல்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 7 to 9 hours ஆகுது ஒரு சவுண்ட் ஸ்லீப் தேவை. அதே மாதிரி ஃபார் சில்ட்ரன்ஸ் கண்டிப்பாக 8 to 10 hours கண்டிப்பாக குழந்தைங்க தூங்கணும். நல்லா தூங்கினதான் அவங்களோட பிரெயின் அதே மாதிரி அவங்களோட க்ரோத் நல்லா இருக்கும். சரி, நம்ம டியூரேஷன் பார்த்தாச்சு. அடுத்தது எப்படியெல்லாம் ஒரு டிஸ்டர்ப் ஸ்லீப் டயபெட்டிஸோ இல்லை அதர் மெட்டபாலிக் டிசீஸோ காஸ் பண்ணுதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபார் ஸ்லீப் ஹார்மோன்ஸ், பிரெயின் ஹார்மோன்ஸ்னு சொல்லுவாங்க, நியூரோ டிரான்ஸ்மிட்டர், அது ரொம்ப முக்கியம். என்னென்ன நியூரோ டிரான்ஸ்மிட்டர், செரோட்டோனின் அண்ட் மெலட்டோனின் ஒரு ஹார்மோன் ரொம்ப முக்கியம். அது ரெண்டு தான் தூக்கத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறது. அதே மாதிரி கேட்டிகால் அமைன்ஸ் ஒரு ஹார்மோன் உங்களுக்கு முழிச்சிட்டே இருக்கும் ஃபுல்லாக. அது என்ன சொல்லுவாங்கன்னா ஃப்ரைட் அண்ட் ஃப்ளைட் ஹார்மோன் சொல்லுவாங்க. எப்போ நமக்கு அர்ஜென்ட் எமர்ஜென்சிக்கெல்லாம் தேவையோ அந்த ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆகும். யூஸ்வலாக இந்த கேட்டிகால் அமைன்ஸ்லாம் காலையில் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இருட்டானதுக்கப்புறம் இந்த செரோட்டோனின் அண்ட் மெலட்டோனின் ஹார்மோன் இயற்கையாகவே அதிகமாக ஆகும். இதுதான் நார்மல் சிர்காடியம் ரிதம், ஒரு மனுஷனோட நார்மல் ஹார்மோன் செக்ரேஷன் பேட்டர்ன். இதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணால் எப்படி, ஒரு நைட் டியூட்டி பார்க்குறதோ இல்லை லாங் டிரைவ் பண்ணுறதோ அது மாதிரி தூக்கம் இல்லாமல் நீங்கள் சிஸ்டத்தில் ஒர்க் பண்ணுறதோ அது மாதிரி பண்ணிங்கன்னா அந்த செரோட்டோனின் ஹார்மோனோட லெவல் கம்மி ஆகிட்டு கேட்டிகால் அமீனோட லெவல் ரொம்ப அதிகமாகும். இந்த கேட்டிகால் அமீன் அதிகமாகிச்சுனா என்ன ஆகும், உங்களோட இன்சுலின் சென்சிட்டிவ் ஃபேக்டர் கம்மியாகும். அதனால நாட்கள் போக போக இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வர ஆரம்பிச்சுட்டு அதனால உங்களுக்கு டயபெட்டிஸ் வர காசாகும். டயபெட்டிஸ் மட்டும் வராது, தூக்கம் இல்லைன்னா பிபி அதிகமாகும், ஒபிசிட்டி வெயிட் கெயின் ரொம்ப வர சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு நியூரலாஜிக்கல் டிசீஸோ இல்லை எமோஷனல் டிஸ்டர்பன்ஸோ உங்களுக்கு வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது. தூக்கம் இல்லாதனால அவங்களோட மெமரி கம்மியாகும், கான்சென்ட்ரேஷன் எபிலிட்டி கம்மியாகும். அதனால வர உங்களுக்கு வர டேமேஜஸ் குறிப்பாக இண்டஸ்ட்ரியில் நைட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இண்டஸ்ட்ரியில் நிறைய ஆக்சிடென்ட்ஸ் வரலாம். அதே மாதிரி கார் டிரைவ் பண்ணுறாங்க நைட் கண்டினியூஸாக ஒரு 2 to 3 days ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஆக்சிடென்ட்ஸ் வர சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஸோ ப்ராப்பர் ஸ்லீப் கண்டிப்பாக மஸ்ட் டு ப்ரீவெண்ட் டயபெட்டிஸ் அண்ட் மெனி அதர் டிசீசஸ். சரி, அன்கண்ட்ரோல் டயபெட்டிஸ் எப்படி ஸ்லீப்பை அஃபெக்ட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். சுகர் மோர் தென் ஒரு 300-400 இருந்துச்சுன்னா பேஷண்ட் சொல்கிற முதல் கம்ப்ளைண்ட் கால் எரிச்சல், கால் குத்தல், கால் குடையுது, கால் இழுக்குது, கால் நெருப்பில் வச்ச மாதிரி எரியுதுன்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே வந்து பெயின்ஃபுல் டயபெட்டிக் நியூரோபதின்னு சொல்லுவாங்க. ஸோ அன்லஸ் சுகர் லெவல் கண்ட்ரோல் பண்ணாமல் இந்த சிம்டம்ஸ் கம்மியாகாது, அதனால வர உங்கள் ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆகும். இதை தவிர அடுத்தது ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன், நாக் யூரியான்னு சொல்லுவாங்க. அடிக்கடி நைட்டில் யூரின் போகிறது, கூடவே நிறைய வால்யூம்லேயும் போவாங்க, அடிக்கடி போயிட்டே இருப்பாங்க. அந்த சிம்டம்ஸ் இருந்தாலே சுகர் லெவல் அன்கண்ட்ரோலாக இருக்குன்னு அர்த்தம், அதனால ஸ்லீப் அஃபெக்ட் ஆகும். இதை தவிர அவங்களுக்கு ரெஸ்ட்லெஸ் லெக் சிண்ட்ரோம்னு ஒரு கண்டிஷன் வரும். அது என்னென்னா ஒரு டயபெட்டிக் க்ரானிக் டயபெட்டிக்னால கால் நரம்பு பாதிப்புகள் எல்லாமே வந்து அஃபெக்ட் ஆகிருக்கும். நாட் ஓன்லி டயபெட்டிஸ், தெர் ஆர் மெனி ஃபேக்டர்ஸ். ஆனால் ஸ்பெசிஃபிக்காக டயபெட்டிஸ் பற்றி பார்க்கலாம். நிறைய அந்த நரம்புகள் பாதிப்பு இருக்கிறனால கால் ரொம்ப எரிச்சல் இருந்துகிட்டே இருக்கும். கால் ஆட்டினா மட்டும்தான் அவங்க அந்த பெயின் அவங்களுக்கு அது கம்மியாகும். பெயின் எப்போ அவங்க ரெஸ்ட் எடுக்கிறாங்க, கால் ஆட்டாமல் ஒரு வைக்கிறாங்களோ உடனே அந்த பெயின் சிக்னல் உங்களுக்கு போயிட்டு பெயின் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். இதை தவிர சுகர் லெவல் உங்களுக்கு லோ சுகர் போக வாய்ப்பு, குறிப்பாக 2 to 3 hours ஹைப்போக்ளைசிமியா போக வாய்ப்பு இருக்குது. ஒழுங்காக ஃபுட்டோ டேப்லெட்டோ இல்லைனா ஃபுட்டோ இன்சுலினோ கரெக்டாக போடாமல் மிஸ்மேட்ச் இருந்துச்சுன்னா கரெக்டாக ஏர்லி மார்னிங் ஹைப்போக்ளைசிமியா கண்டிப்பாக அவங்க போக வாய்ப்பு. இதெல்லாம் வந்து டயபெட்டிஸ்னால ஸ்லீப்பை டிஸ்டர்ப் ஆகும். சரி, நம்ம இதெல்லாம் பார்த்துட்டோம். அடுத்தது என்ன பண்ணணும், அதாவது ஸ்லீப் ஹைஜீன் ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறாங்க. என்ன ஸ்லீப் ஹைஜீன்னா, டென்டல் ஹைஜீன், ஒரு பர்சனல் ஹைஜீனை எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்களோ அதே மாதிரி ஸ்லீப்பை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும்.
அப்போ தான் உங்களோட ஹெல்த்து ரொம்ப நல்லபடியாக இருக்கும். சரி, ஸ்லீப் ஹைஜின்னா என்ன? ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், மெயின்டெயின் ரெகுலரிட்டி. கரெக்டாக டைமுக்கு போகணும், அதே டைம் டெய்லியும் ஃபாலோ பண்ணணும், அதே மாதிரி டைமுக்கு எழுந்துக்கணும். நம்ம ஏற்கனவே இதை நம்ம படிச்சிருப்போம் சின்ன வயசுலே, கோ ஏர்லி டு பெட், வேக் அப் ஏர்லி ஃப்ரம் த பெட், இதைத்தான் ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க. சரி, அடுத்தது 1 ஹவருக்கு முன்னாடி எல்லா எலக்ட்ரானிக் கேட்கர்ஸும் நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா அதுலேருந்து பெட்ரூம் வந்து நம்ம ஹால்லேயோ வேறு எங்கேயாவது வச்சுருக்கணும். கண்டிப்பாக இந்த எலக்ட்ரானிக் கேட்கர்ஸோ, இந்த இமெயில் செக் பண்ணுறது, சோஷியல் மீடியா ஃபாலோ பண்ணுறது, அதெல்லாம் பண்ணிங்களா, ஃபோன்லேயோ இல்லை உங்களை லேப்டாப்லேயோ வர அந்த ப்ளூ ரேஸ் எல்லாமே வந்து ஐயா உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணிவிட்டு, பிரெயினை ஆக்டிவேட் பண்ணிவிட்டு, ஸ்லீப்பை உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணும். இதை தவிர கண்டிப்பாக 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் சாப்பிட்டு முடிச்சிருக்கணும். சாப்பிட்டு முடித்த உடனே பெட்டுக்கு போகக்கூடாது. சப்போஸ் ஒரு 10 o'clock நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா 7:30, 8 o'clock உள்ளே சாப்பாடு நீங்கள் சாப்பிட்டு முடிச்சிருக்கணும். நீங்கள் லேட்டாக சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கான டைஜஷன் ப்ராசஸ் மட்டும் நடக்கும், அதுக்கான ஹார்மோன் செக்ரேஷன் மட்டும் நடக்கும், உங்களுக்கு அந்த செரோட்டோனினோ மெலடோனினோ செக்ரேட் ஆகாது, அதனால உங்களுக்கு தூக்கம் கெடும். இதை தவிர கேர்டு, ஆசிட் ரிஃப்ளெக்ஷன் சொல்லுவாங்க, இல்லைனா கேர்டுன்னு சொல்லுவாங்க, அது உங்களுக்கு பிரச்சனை, வயிறு பிரச்சனை உங்களுக்கு வரும். இதை தவிர நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணணும்னா, நீங்கள் தூங்க வேண்டிய இடம் ரொம்ப டார்க்காக இருக்கணும், எல்லா லைட்ஸும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு லைட் ஆஃப் பண்ணுறங்க. அன்லஸ் உங்களுக்கு அந்த லைட், அந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸை கண்டிப்பாக ஸ்டிமுலேட்டிங் ஃபேக்டர்ஸை நீங்கள் டேர்ன் ஆஃப் பண்ணாட்டி நீங்கள் கண்டிப்பாக ஒரு சவுண்ட் ஸ்லீப் உங்களுக்கு வராது. முன்னாடியே டார்க் ஆகிடுங்க. தேவைன்னா ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி ஒரு வார்ம் வாட்டர் சாப்பிடுங்க. இதெல்லாமே வந்து உங்களுக்கு அந்த ஸ்லீப்பை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு, ப்ரொமோட் பண்ணுறதுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸ். தயவு செஞ்சு நமக்கு டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஒரு தூக்கம் கெடுறதுக்கான வாய்ப்புகள், மனசு யோசிக்கிறது நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு நைட்டில் படம் பார்த்தாலும் ஒரு 8 o'clock உள்ளே பாருங்கள். ரொம்ப பயப்படுற மாதிரி படங்கள்லாம் பார்க்காதீங்க. ஒரு நியூஸ் எல்லாமே ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சை பாங்க. சந்தோஷமாக ஒரு 8 o'clock, ஒரு 9 o'clock ஒரு சந்தோஷமாக ஒரு ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுங்கள். எந்த ஆர்குமெண்ட்ஸோ ஒரு 8 o'clock 9 o'clock மேலே வேணாம். இதெல்லாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஸ்லீப் சவுண்டாகவும் இருக்கும், அதனால உங்கள் ஹெல்த் நல்ல ப்ராப்பராக மெயின்டைன் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.